இருக்குன்னு சொல்லுவாங்க. அது போல இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை போதாதுன்னு சொல்லிட்டு புதுசாக வேற ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க. அது என்னன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். நேபாள் நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் பாதி பேர் கொரோனானால பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. அது என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய மாநிலங்களான டெல்லி, மகாராஷ்டிரா அண்ட் குஜராத், அங்கே பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கோவிடால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அஃபெக்ட் ஆன பிறகு க்யூர் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க. யூஸ்வலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கும். அதாவது அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஸ்டீராய்டல் ட்ரக்ஸ் கொடுத்து அவங்களோட இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸ்டீராய்டல் ட்ரக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் ஆக்சுவலாக ஸ்டீராய்டுன்ற ஒரு ஹார்மோன் நேச்சுரலாகவே சுரக்கும். ஆனால் அப்படி சுரக்க முடியாத அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கின ஸ்டீராய்ட்ஸை வந்து செலுத்தி அவங்களோட இம்யூன் சிஸ்டத்தை உயர்த்துவாங்க. ஸோ அந்த ஸ்டீராய்ட்ஸ்க்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அப்படி கண்டினியூஸாக அவங்களுக்கு ஹை டோஸில் ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்களோட இம்யூன் சிஸ்டம், அதாவது அவங்களோட நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட அந்த சிஸ்டம் வந்து சப்ரஸ் ஆகுன்ற விஷயம் தெரிய வருது. ஸோ அதன் மூலயமா அவங்களுக்கு பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அவங்க உட்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியாக அட்டாக் ஆகுதுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் பிளாக் ஃபங்கஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மியூக்கர் மைக்கோசிஸ் அப்படின்றாங்க. இந்த இன்ஃபெக்ஷன் வந்தால் பிளைண்ட்னஸ் ஏற்படும். சில கேசஸில் இந்த இன்ஃபெக்ஷன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா பிரெயினில் போய் அட்டாக் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இறக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்றத டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அவர் வந்து தெளிவுபடுத்துகிறாருங்க. ஸோ இது எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்டர்னலாக ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்களோட இம்யூன் சிஸ்டம் சப்ரஸ் ஆகும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் 200 பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆயிருக்காங்க. இது போலவே குஜராத் அண்ட் டெல்லியிலையும் சில பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆயிருக்காங்கங்க. ஸோ இந்த நோய், இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு 21 டேஸ் கண்டினியூஸாக ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷனோட ஒரு இன்ஜெக்ஷனோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 9000 ரூபா. இதை வந்து 21 நாள் தொடர்ந்து போடணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்கங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலி இந்தியாவுக்கு. இது வந்து இந்தியாவில் இப்போ ஏற்பட்டிருக்கு, குஜராத், டெல்லி, மகாராஷ்டிராவில். மற்ற மாநிலங்களுக்கு பரவாமல் இருக்கணும்னு நம்ம காடை ப்ரே பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நேபாளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் பாதி பேர் கோவிடால் பாதிக்கப்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் திருவிழாக்கள் நடத்துவோ இல்லை அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் எல்லோரும் கலந்துக்கோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இம்போஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இதனால் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரியில் போன மாதம் ஒரு நாளைக்கு 100 கேஸுன்ற விகிதத்தில் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருந்து, அதுவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த டைமில் ஒரு நாளைக்கு 1000 to 1500 பேர் அஃபெக்ட் ஆகிட்ருக்காங்க கோவிடில். அந்த நாட்டோட மொத்த மக்கள் தொகையே எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 31 லட்சம் தாங்க. ஸோ அதில் பாதி பேர் அஃபெக்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100,000க்கு பாதி ஒரு நபர் தான் டாக்டராக இருக்கார். 100,000 பேருக்கு ஒருத்தர் தான் டாக்டராக இருக்கார். ஸோ டோட்டலாக சொல்ல போனால் பார்த்திங்கன்னா 40க்கும் குறைவான டாக்டர்ஸ் தான் அங்கே இருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா 1600 பெட்ஸ் தான் அந்த நாட்டில் இருக்குது. கோவிட் பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆகினாங்கன்னா அந்த ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு இருக்கக்கூடிய பெட்ஸ் 1600 பெட்டு தான் இருக்குது. மேலும் அந்த வென்டிலேட்டர் பார்த்திங்கன்னா 400 வென்டிலேட்டர் தான் இருக்குது. அவங்க எக்ஸ்டர்னலாக பல்வேறு நாடுகள்கிட்ட இருந்து சப்போர்ட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நேபாளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆபத்துனே சொல்லலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசஸ் அதிகமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ தான் அந்த நேபாள நாட்டில் வந்து ஸ்ட்ரிக்டான லாக்டவுன் 2 வாரத்துக்கு போட்டிருக்காங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோவிட் பரவலை வந்து கட்டுப்படும் அப்படின்றது இந்தியா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா பல்வேறு நாடுகள்கிட்ட இருந்து சப்போர்ட்டை அவங்க நேபாள் நாட்டுக்காரங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் எக்ஸ்டர்னலாக அவங்க அந்தந்த நாட்டிலேருந்து சப்போர்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் அவங்க லாக்டவுன் இம்போஸ் பண்ணியிருக்கிறதுனால மேலும் அந்த நோய் பரவலை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு இந்தியா சார்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவே ஒரு பெரிய 2வது அலையோட மிகப்பெரிய சவாலை தான் சந்திச்சிட்ருக்கு. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம அண்டை நாடான நேபாளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் தான். ஸோ இதெல்லாம் சீக்கிரமாக சரியாகணும்னா எல்லோரும் முகக்கவசம் அணியணும். இந்த லாக்டவுனில் எல்லோரும் வீட்லேயே இருக்கணும். ஸோ எல்லோரும் வீட்லேயே இருங்க.
சமூக இடைவெளியை பின்பற்றுங்க. ஸோ நோய் பரவலை நம்ம இதன் மூலமாக குறைக்க முடியும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா அதிகமாக இருக்க காலகட்டத்தில் தேர்ட் வேவ் வந்து அக்டோபர் மந்த் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம வழிவகை செய்யாமல் இந்த செகண்ட் வேவ்லேயே எவ்வளோ தான் கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளோ நம்ம கட்டுப்படுத்தி நம்மளை நாமளே இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்கப் பண்ணுறது, ஹேண்ட் சானிடைசர் அடிக்கடி யூஸ் பண்ணுறது, இதன் மூலயமா அந்த நோய் பரவலை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம தான் மக்களாகிய நாம் தான் வழிவகை செய்யணும். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட கண்டென்ட். மேலும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல்.